வணக்கம், இது சுதர்ஷனா வ்ளாக்ஸ். நான் சுதா ஹர்ஷவர்தன். மூலிகை குணங்கள் நிறையா இருக்கிற ஆவாரம்பூவை பயன்படுத்தி எப்படி டீ போடலான்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் ஆவாரம்பூ டீ போட போகிறோம். இன்னைக்கு ஆவாரம்பூ டீயவே ரெண்டு விதமாக போட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல் விதத்தில் வந்து வெறும் ஆவாரம்பூவும் இங்கே பனகரக்கண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம். இந்த ரெண்டும் மட்டுமே யூஸ் பண்ணி ஆவாரம்பூ டீயை பேசிக் மெத்தடில் நம்ம பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு இதுக்கு தேவையான பொருள்லாம் மட்டும்தான் நான் இன்னைக்கு இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன் டிஸ்பிளேக்கு. இப்போ நான் சொல்கிறேன், இது ஆவாரம்பூ நல்லா காய வச்சு நிழல் வெயில் படாமல் நிழலில் உலர்த்தி காய வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆவாரம்பூ. அடுத்தது வந்து பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு நல்லா பொடிச்சு இருக்கு. இதில் பெரிய பெரிய கல்கண்டு மாதிரி பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் இது நல்லா கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கிற பனங்கற்கண்டு. இது ஈஸியாக தண்ணியில் போட்டோன்னே கரைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது முக்கியமாக லெமன். இது வந்து இந்த செகண்ட் டைப் ஆவாரம் போட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக லெமன் வச்சுருக்கேன். இங்கே இதில் நம்மளுக்கு ஒரு பாதி லெமன் இருந்தாலே போதும். ரெண்டு பேருக்கு தேவையான டீக்கு ஒரு ஹாஃப் லெமன் இருந்தாலே அந்த டேங்கி டேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த லெமன் யூஸ் பண்ணி போட போகிற ஆவாரம்பூக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக தேன் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே. அப்புறம் அந்த லெமன் யூஸ் பண்ணி போட போகிற ஆவாரம்பூக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல வாசனை இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக புதினா மின்ட் அதையும் நம்ம சேர்த்து தான் செகண்ட் டைப் ஆஃப் ஆவாரம் போட்டி போட போகிறோம். இப்போது நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒருத்தருக்கு தேவையான டீ போடுறதுக்கு. அதில் கொஞ்சமாக ஒரு இது மினிமம் 5 grams தான் இருக்கும் அந்த ஆவாரம் பூவை போட்டுட்டு நல்லா பாயில் பண்ண விடலாம். கூடவே ஸ்வீட்னஸ்க்கு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் பனங்கற்கண்டு இதில் சேர்த்துருப்பேன். இப்போ நல்லா பாயில் ஆகுது. நல்லா பாயில் ஆகின உடனே இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 minutes நல்லா பாயில் பண்ண விடலாம். இப்போ 2-3 minutes ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆவாரம் போட்டியை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த செகண்ட் டைப் ஆஃப் ஆவாரம் போட்டி அதுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக 200 ml தண்ணி சேர்க்கிறேன். இப்போ அதுக்கு முதல்ல வந்து மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 4-5 இலை போட்டாலே போதும். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதி வரும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 minutes நல்லா பாயில் பண்ண விட போகிறோம்.
ना बॉल आगे स्लो फ्लेम वे टू थ्री मिनट बॉल आगो इन मुदल टोटे वह आवर पड़ो सी ग्लास ऊपर सेकेंड टाइप ऑफ आवारम बोटी विद मिंट लीव्स फिल्टर पनिया चे इप्पो अंदर फिल्टर पनी वच्चर का आवारम बो प्लस मिंट लीव्स फिल्टर पनी वच्चर कोली आदि लवंदर तेरिया नाला होके लाइम स्क्वीज पनी वटेगा இப்போ இந்த லைம் ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் டீயை கிளாஸ்ல ஊத்திட்டு இந்த டீக்கு தேவையான அளவுக்கு தேன் நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி टीय ना कुपे नहीं वीटल आवारं पूव पी टी अल उ केल्त बेनिफिट अनुभवी नंरी वनकम।